வெறும் ₹1.50 முதல் ₹300 வரை கிட்டத்தட்ட 25 டிஃபரெண்ட் வெரைட்டியான மாஸ்க் திருப்பூர்ல இருந்து மேனுஃபேக்சர் காஸ்ட்டுக்கு வேணுமா? கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேச. ஓரம் கட்டப்பட்ட திருமா, ஓங்கி அடித்த மு க ஸ்டாலின், கட்டும் சண்டை. வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணியில இடம்பெற போறாங்க அப்படின்றதா பெரிய அளவுக்கான பேசுபொருளா சமூக வலைதளங்கள்ல இப்ப இருந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா விசிக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களும், திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களும் வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரே கூட்டணியில இடம்பெறுவாங்களா அப்படின்றது பெரிய அளவுக்கான கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பல பத்திரிகைகள், பல மேக்சின்ஸ், பல நெட்டிசன்கள்லாம் இதை பத்தி சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா 2021 வரைக்கும் இவங்க தாக்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, ஏற்கனவே இவங்க கூட்டணிக்குள்ள பெரிய அளவுக்கான விரிசல் வந்திருக்கு, இந்த கூட்டணி 2021 வரைக்கும் போகும் அப்படின்றதெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு சில பத்திரிகைகள் வந்து செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள், ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, திருமா அவர்களுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் சரியான ஒரு நட்பு வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு வெளியிலே தெரியக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமா அவர்களுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு சின்ன முட்டல் மோதல் போக்கு உருவாகி இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமா அவர்கள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் 23ஆம் தேதி அவருடைய அபிஷியல் ட்விட்டர் கணக்கில் பதிவு பண்ண ஒரு ட்விட்டும், அதே போல மு க ஸ்டாலின் அவர்கள் 25ஆம் தேதி ஜூலை மாதம் 25ஆம் தேதி போன் பண்ண ஒரு போன் காலம் தான் இதற்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த காணொலியில என்ன நடந்தது? பிடிவாதமா இருக்காங்க. அதற்கு பிறகு எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு பிறகு நேரடியா கலைஞர் அவர்கள் அப்போது வந்து தலையிட்டு இந்த விசிகாவிற்கு திருவள்ளூர் தொகுதியை வந்து ஒதுக்கி கொடுக்கிறாரு. அப்ப அந்த பிரச்சனை ஒரு அளவுக்கு வந்து முடிஞ்சு போது திமுகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில இடம்பெறாங்க. அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கி திரும்ப அவர்கள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நேரெதிராக வந்து போய் களம் காண்கிறார். அதில் வைகோ அவர்கள், விஜயகாந்த் போன்ற பல கட்சிகள் வந்து இடம்பெறாங்க. அதற்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி அங்கிருந்து பல்டி அடிச்சு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய கூட்டணிக்குள்ள வராப்பல. திமுகவுடைய கூட்டணிக்குள்ள வந்தாலும் மறுபடியும் 2014 இருந்த பிரச்சனை 2019 அப்படியே இருக்கு. விசிகாவிற்கு ஒரே ஒரு தொகுதியை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைமை வந்து பிடிவாதமா இருக்காங்க. பட் திருமா அவர்கள் பாத்தீங்கன்னா, இல்ல எங்களுக்கு இந்த முறை 2 தொகுதியை கொடுத்தாதான் நாங்க உங்களுடைய கூட்டணியில வந்து இடம்பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கராரா சொல்லிடுறாரு. அதற்கு பிறகு பல கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. அதற்கு பிறகு ஒரு வழியா பாத்தீங்கன்னா, இந்த விசிகாவிற்கு இன்னொரு தொகுதியும் வந்து ஒதுக்குறாரு ஸ்டாலின். ஆனா அதற்கு பிறகு ஒரு சில கண்டிஷனோட திருமா அவர்களுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்குமான கூட்டணியுடைய ஒப்பந்தம் வந்து போடப்படுது. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒதுக்கக்கூடிய 2 தொகுதியில ஒரு தொகுதியில நீங்க உங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தோட நீங்க போட்டிடலாம், இன்னொரு தொகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய வேட்பாளர் நாங்க சொல்லக்கூடிய எங்களுடைய கட்சியின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரராக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ எப்படியோ முட்டி மோதி பார்க்குறாரு. திருமா அவர்கள் கடைசியாக ஸ்டாலின் சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. அதுக்கு பிறகு விழுப்புரம் தொகுதியில் அவங்களுடைய வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு ஜெயிக்கிறாரு. இப்போ என்னதான் 2 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருந்தாலும் நாடாளுமன்றத்தில் விசிகாவுடைய பலம் ஒன்றா தான் இருந்துட்டுருக்கு. இவங்க வந்து 1 தொகுதி தான் சொல்ல முடியும், ஏன்னா இன்னொரு வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் தானே போட்டிட்டு ஜெயிச்சாரு. அவங்க வந்து திமுக சொல்லக்கூடிய விஷயங்களை தான் கேட்க முடியும். சரிப்பா, இதெல்லாம் பழைய விஷயம், இப்போ கரண்ட் விஷயத்துக்கு வா. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மாதம் 23ஆம் தேதி திருமாவளவன் அவர்கள் அவருடைய அபிஷியலான ட்விட்டர் கணக்கில் ஒரு பதிவு வந்து பதிவு பண்றாரு. அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் படுகொலை. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சமயத்துல மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள், அதாவது கூலி உயர்வு கோரி அந்த போராட்டம் நடத்திய தொழிலாளர்களை போலீசார ஏவி விட்டு அவங்களை அடிச்சு 17 பேர் அப்ப வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த
நினைவு நாள் நினைவு நாள்ல தொடர்பு படுத்தி திருமா அவர்கள் வந்து ஒரு பதிவு வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்திற்கு, இந்த படுகொலையை நான் உண்மையாக கண்டிக்கிறேன், இவங்களுடைய படுகொலைக்கு அரசு பயங்கரவாதம் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் கணக்கில் ட்விட்டர் பதிவு பண்ணார். அந்த ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. அதுலேயும் குறிப்பாக பட்டும் படாமல் அரசு பயங்கரவாதம் அப்படின்னு மட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். அப்போ இருந்த அரசு யார், அப்போ இருந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி அவர்கள். ஒருவேளை அவரை தான் இவர் வந்து மறைமுகமாக சாடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய கட்சிக்காரர்களும் இந்த ட்விட்டுக்கு எதிராக வந்து ஒரு சில பதிவுகளை வந்து பதிவு பண்ணாங்க. அதற்கு பிறகு ஒரு இரண்டு நாள் கழித்து 25ஆம் தேதி, ஜூலை மாதம் 25ஆம் தேதி, மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடப்படுது. அந்த நாளில் திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி மிக நீண்ட நேரமாக வந்து தொலைபேசியில் உரையாடுறாரு, அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இந்த விஷயம் விசிக தரப்பில் பெரிய அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. இவங்களுக்கு யாருக்குமே அது பிடிக்கல. மு க ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸ் அவர்களோட கால் பண்ணி அவர்களுக்கு கால் பண்ணி தொலைபேசியில் வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் பல ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ இதுதான் பெரிய அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவர் பதிவு பண்ண ஒரு ட்விட்டும் இவர் ஃபோன் பண்ண ஒரு ஃபோன் காலும் இவங்களுடைய கூட்டணியில் பெரிய அளவுக்கான விரிசலை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் ஒரு சில மேக்சின்ஸ் எல்லாம் செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ராமதாஸ் அவர்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் கால் பண்ணி வெறும் பிறந்தநாள் வாழ்த்து மட்டும் தெரிவிக்கல, வருகின்ற 2021 கூட்டணி தொடர்பான பல விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்காரு, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவனுடைய விசிக கட்சியை கழட்டி விட்டுட்டு இவங்க கட்சியோட அவங்க கூட்டணியில் இடம்பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஊமர்ஸ் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகிட்டு இருக்கு. ஆனாலும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முட்டல் மோதல் போக்கு வெளிப்படையாகவே இப்போ தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவர் வந்து இவங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பிடிக்காது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவங்கள பிடிக்காது. பட் மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரே கூட்டணியில் கொண்டு போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இந்த ரெண்டு கட்சியில் விசிக கட்சியாக ஒரு கூட்டணியில் இடம்பெறணும், இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் ரெண்டு கட்சியுமே ஒரே கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றது நடக்கக்கூடாத ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய புகைச்சல் பெரிய அளவுக்கு வெடிஞ்சு சட்டமன்ற தேர்தலில் விசிக கட்சியை கழட்டி விடுவாரா, இல்லை ராமதாஸ் அவர்களை கழட்டி விட்டுட்டு இவங்களோடவே கூட்டணியை தொடர்வாரா, இல்லை இவங்களை கழட்டி விட்டுட்டு இவங்க கூட புதிய கூட்டணியை வந்து ஏற்படுத்திப்பாரா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தால் தான் தெரியும். நன்றி.